ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பழக போறோம் பாத்தீங்கன்னா, டேஸ்டான சுவையான ஒரு வெங்காய சூப் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காய சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கியது, 4 பிரெட்டு, ஃப்ரெஷ் கிரீம் 50 கிராம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் மாவு தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவைக்கேற்ப உப்பு. இப்ப நம்ம வெங்காய சூப் செய்முறை பார்க்கலாம். மொதல் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இந்த பட்டரை போட்டுக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சு இந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நேரம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சிம்ல வைக்கிறோம். வெங்காயம் இந்த கலர் வந்தா போதும், ரொம்ப கலர் மாறக்கூடாது, இல்ல தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. நான் ஆல்ரெடி 4 கப் தண்ணியை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்ப குக்கரை மூடி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல வாசனையா இருக்கு. இப்ப நம்ம குக்கர்ல இருந்து பேனுக்கு மாத்திக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க கான்ஃபர் மாவை இது கூட ஊத்தலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட திக்கான பதம் வந்துடுச்சு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான சுவையான வெங்காய சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர் போட்டுக்கலாம். இது கூட கிரீமியும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம டேஸ்டான சுவையான வெங்காய சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழையை மேல போட்டுக்கலாம். நம்மளோட வெங்காய சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரெட்ல டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரெட் போட்டுக்கலாம். இப்ப நம்ம பிரெட்ட திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நம்மளுடைய வெங்காய சூப்பும் பிரெட் டோஸ்டும் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் மேல வெங்காய சூப்பை அப்ளை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.